கொல்லிமலை என்றாலே ஒன்று இயற்கையின் கொள்ளை அழகு நம் ஞாபகத்திற்கு வரும், மற்றொன்று அறப்பளீஸ்வரர் கோயில். இந்த வீடியோவில் அறப்பளீஸ்வரர் கோயில் உருவான வரலாற்றை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அறப்பளீஸ்வரர் கொல்லிமலை மக்களின் காவல் தெய்வமாகும். வளப்பூர் நாடு என்ற இடத்தில்தான் இந்த கோயில் அமைந்துள்ளது. இந்த இடத்தை சதுரகிரிமலை என்றும் அழைக்கிறார்கள். அறம் பள்ளி கொண்ட இடம் என்பதால்தான் இங்குள்ள சிவனை அறப்பளீஸ்வரர் என்று அழைக்கின்றனர். தற்போது கோயில் உள்ள இடம் முன்னொரு காலத்தில் விளைநிலமாக இருந்துள்ளது. ஒரு நாள் விவசாயி ஒருவன் தன் நிலத்தை உழுது கொண்டிருந்தான். அப்போது கலப்பையில் ஏதோ தட்டுப்பட்டது. அதே நேரம் அந்த இடத்திலிருந்து ரத்தம் பீரிட்டு வெளியே வந்தது. அதனை கண்ட விவசாயி அதிர்ச்சியடைந்தான். உடனே அங்கிருந்து ஓடிச் சென்று ஊர் மக்களிடம் இந்த விஷயத்தை கூறினான். மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ரத்தம் பீரிட்டு வந்த இடத்தை தோண்டினார்கள். அந்த இடத்திலிருந்து ஒரு அழகிய லிங்கம் கிடைத்தது. அந்த லிங்கத்தை அங்கேயே பிரதிஷ்டை செய்து மக்கள் வழிபட ஆரம்பித்தனர். கலப்பை மோதியதால் ஏற்பட்ட தழும்பை இன்றும் லிங்கத்தின் மீது இருப்பதை நம்மால் காண முடியும். இந்த அறப்பளீஸ்வரர் கோயிலுக்கு மீன் கோயில் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. இதற்கு காரணமாக ஒரு கதையானது சொல்லப்படுகிறது. முன்னொரு காலத்தில் இந்த கோயிலுக்கு வரும் பக்தர் ஒருவர் இங்குள்ள பஞ்சநதி தீர்த்தத்தில் நிறைய மீன்கள் இருப்பதை பார்த்தார். ஒரு நாள் அந்த தீர்த்தத்தில் உள்ள மீன்களை பிடித்து அறுத்து சமைக்க ஆரம்பித்துள்ளார். மீன் குழம்பு நன்றாக கொதித்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென கொதித்து கொண்டிருந்த மீன்கள் பாத்திரத்திலிருந்து துள்ளி வெளியே உயிருடன் குதித்துள்ளது. இறந்த மீன்கள் எப்படி உயிர் பெற்றன என்பது தெரியாமல் விழித்து கொண்டிருந்தார் பக்தர். மறுகணமே தன் தவறை உணர்ந்த பக்தன் ஈஸ்வரனிடம் மன்னிப்பு கோரினான். இதன் காரணமாகவே இங்குள்ள அறப்பளீஸ்வரரை இறந்த மீன்களுக்கே உயிர் கொடுத்த ஈஸ்வரன் என்று சொல்வார்கள். அப்போதிலிருந்து இந்த குளத்தில் உள்ள மீன்கள் ஒவ்வொன்றையுமே சிவனின் இன்னொரு உருவமாகத்தான் பார்த்துள்ளனர் இங்குள்ள மக்கள். மழையே இல்லாத வறட்சி காலத்தில் கூட இங்கு தண்ணீர் வற்றாமல் இருக்கும். காலையிலிருந்து இரவு 8 மணி வரை இக்கோயில் திறந்திருக்கும். இதுவே அறப்பளீஸ்வரர் கோயில் உருவான வரலாறாகும். மேலும் இது போன்ற கோயில் வரலாறுகள், ஆன்மீக தகவல்கள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.